ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் வந்து வேர்க்கடலை சட்னி தான் செய்ய போகிறோம். வேர்க்கடலையும் தக்காளியும் சேர்த்து செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து செய்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வந்து நம்ம வந்து வச்சிடலாம். கடாய் வச்சுட்டு நம்ம வந்து வேர்க்கடலை வந்து பச்சையாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து வறுத்து எடுத்துருங்க. இதே வந்து வறுத்த வேர்க்கடலைனா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். பச்சையாக இருந்தால் நல்லா வறுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க, ரொம்பவும் வறுக்காமே சேர்க்காதீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே வறுப்பட்டு வந்துடுச்சு. நம்ம வந்து கையில் வந்து எடுத்து அதோடய தோலை வந்து உரித்து பார்த்தாவே நமக்கு ஓரளவுக்கு தெரியும். நம்ம கையில் எடுத்து நம்ம தோலை உரிக்கும் போது அந்த தோல் வந்து நமக்கு நல்லா உறிஞ்சி வரணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தோல் வந்து நல்லாவே உறிஞ்சி வந்துருச்சு, அதோடய பதப்பதப்பு தன்மையும் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இதை வேறு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம கொட்டி ஆற வச்சு தோலை உரிச்சிட்டு நம்ம வந்து தோலை உரித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா, அதே மாதிரி ரெண்டு பச்சை மிளகா நான் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ஓரளவுக்கு வதங்கட்டும், அதோடய பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நான் வந்து இதுக்கு வெங்காயம் சேர்க்கலை, வெறும் தக்காளி மட்டும்தான். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன், அதை சின்னதாக கட் பண்ணிட்டு அதையும் நம்ம வந்து அது கூடவே சேர்த்துங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மசிய குழையணும் அப்படிலாம் கிடையாது, ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி வந்தால் போதுமானதாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேங்க. நம்ம தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடியே சேர்த்துடலாம், நான் மறந்ததுனால இப்போ நான் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. அது கூட நான் வந்து வேர்க்கடலையை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம வந்து அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. லைட்டாக ஓரளவுக்கு வதங்கினா போதுமானதாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து உடச்சக்கலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நம்ம கடலை சேர்த்த அளவுக்கு உடச்சக்கலை சேர்க்கக்கூடாது, வேர்க்கடலை சேர்த்த அளவுக்கு உடச்சக்கலை வந்து நம்ம வந்து சேர்க்கக்கூடாது, கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப நேரம் வதக்கணும் கிடையாது, லைட்டாக வதக்கினா போதும். உடச்சக்கலை சேர்த்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்த்துக்கிறீங்க, நான் வந்து லாஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி எடுத்துருங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம வந்து ஆற வச்சு எடுத்துருங்க. நல்லா ஆறினா தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராலாம் சேர்க்கணுங்கிறது கிடையாது. அந்த கடாயில் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் லைட்டாக அலசிட்டு அதையே வந்து நான் இந்த சட்னியோடு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே அரைச்சி எடுத்து வந்தாச்சு. நல்லா நைஸாகவே அரைச்சிக்கிறேங்க, ரொம்ப வந்து குறை குறலாம் அரைச்சிக்காதீங்க, ஓரளவுக்கு லைட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, அப்போ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இது வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு நம்ம வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேங்க, அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கிறேங்க. உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுவே நமக்கு சட்னி வந்து காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம், காரம் கரெக்டாக இருந்தால் தேவையில்லை. இப்போ நான் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிடுங்க. அந்த கருவேப்பிலையோட கலர் கொஞ்சம் லைட்டாக மாறட்டும், அப்போ தான் நம்ம செடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிட்லாம். இதை வந்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், சட்னி கூடவே தாளித்து ஊற்றிய போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தாளித்து இது கூடவே சேர்த்தாச்சு, நமக்கு அருமையான வேர்க்கடலை தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நாம் வந்து இட்லி தோசை சப்பாத்தி எது கூட வேணால் வச்சு தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் வந்து வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். வேர்க்கடலை சட்னி வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும், நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.